கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக ஆமீன் நான் போல் பாலபாஸ்கரன் நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட் சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள் என் சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை கொதிக்க தந்திருக்கிறார் இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது நான் திருப்பி திருப்பி சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது என்பதை நம்முடைய இறுதிய நாம் நிலையாக நாட்டி வைக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் பவுலா பௌத்தலர் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி ஒன்று கொருந்தியர் ஒன்று இருபத்தி மூன்றில் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் சுவிசேசம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருடைய வார்த்தை அந்த வார்த்தையினாலேயே மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி மெத்தையும் நாலு நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இப்பொழுதும் அந்த வார்த்தைக்கு போவோம் டோமர் ஆறு பதினாறு மரணத்துக்கேதுவான பாவத்து காணாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்படுதலு காணாலும் மறுபடியும் வாசிக்கிறேன் மரணத்துக்கேதுவான பாவத்து காணாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்படுதலு காணாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்று சொல்லி இந்த வேத வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் பிரதான தலையங்கம் அடிமைகள் അൻ്റെ അത് തലയങ്കത്തിൻ്റെ നാം തുടങ്ങി തുടർന്ന് പ്രസംഗിത് കൊണ്ടിരിക്കേർ ഇപ്പോഴും നാളെ ജഗത്തു കടന്ന് ചെല്ലുമോ അരിമാണങ്ങൾ പിതാവേ ഉമക്ക സൂസ്ത്രം പരലോകത്തിൻ്റെ ദേവനെയുമൂസ്ത്രം உம்முடைய குமாரன் ஜசு கிறிஸ்துவ பலியாக சிலுவைலி ஒப்பு கொடுத்தீர் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் தேவரையர் நேரங்களை மீட்டுக்கொண்டீர் அதற்காக சோஸ்திரம் காலதோறும் உம்முடைய கிருவைகள் புதியவைகளாக இருப்பதற்காக சோஸ்திரம் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரையர் நிறங்களை முடிசூட்டினதற்காக உமக்கு அண்டைக்கும் சோஸ்திரம் காலதோறும் இந்த உண்மைகள் புதியவைகளாக இருப்பதற்காக எண்டைக்கும் சோஸ்திரம் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது இந்த கிருபையே அதற்காக எண்டண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே இதோ என்னுடைய சகோதர சகோதரிகள் நண்பர்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எல்லோரையும் அவரை ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்துருள்ள வேணுமென்றும் அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்துருள்ள வேணுமென்றும் அதே நேரம் அடியை அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்தாவியானவர் அவரே போதகராக இருக்கிறார் அவரே ஆசிரியர் ஆசிரியராக இருக்கிறார் அவரே போதனை செய்ய வேணும் என்று ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் கேட்டுக்கொள்வோர் என்று ஆவேன் ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன் ஹலுலூயா ஹலுலூயா Thank you Jesus praise the Lord praise the Lord hallelujah hallelujah thank you Jesus பல மிக முக்கியமான இந்த வேத வாக்கியத்தில் ரெண்டு விஷயத்தை நாம் தெளிவாக அறிந்து மரணத்துக்கு ஏதுவான பாவம் நீதிக்கு ஏதுவான கீழ்படுதல் எதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று இந்த டோமர் ஆறு பதினாறில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் தெளிவாக அப்போ கடந்த கடைசி பிரசங்கத்தில் நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்ன மாதிரி என்று சொன்னால் விசுவாசி பொருத்தமான இடத்துல தன்னுடைய விசுவாசத்தை வைக்கா விட்டால் பாவ சுபாவம் ஆளத் தொடங்கிவிடும் அப்படி பாவ சுபாவம் ஆள தொடங்கின உடனே பரிசுத்தாவியானவருடைய அசைவாட்டம் தடைபெறுகிறது தடை செய்யப்படுகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும் அப்போ தடை செய்தவர்கள் நாம் தான் தடை செய்தோம் எப்படி நாம் தடை செய்தோம் இருக்க வேண்டிய இடத்துல விசுவாசத்தை வைக்க வேண்டிய இடத்துல விசுவாசத்தை வைக்காததன் நிமித்தம் பரிசுத்தாவியானவருடைய அசைவாட்டம் நம்மில் தடை செய் அறுக்கப்பட்டது நம்மில் தடை செய்யப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும் ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய விசுவாசத்தை தவறான குறைக்கோளில் அப்போ விசுவாசிக்கு ஒரு குறிக்கோள் என்று இருக்குது அவன் விசுவாசத்தை வைக்க வேண்டிய குறிக்கோள் அப்போ அந்த குறிக்கோள் வந்து வித்தியாசமான இடத்துல வைக்கப்பட்ட படுகிறதுனால இந்த பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் பொருத்தமான கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுக்கு ஏற்ற முறையில் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த வேண்டுமா இருந்தால் அது ஒரு தெளிவாக அது மிகவும் இலகுவான ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த வாழ்க்கையை வாழ்கிறது ஒரு கஷ்டமாக கத்திரங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கவில்லை என்பதை முதல் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய இருதயத்திலே அதனை வைத்து கொள்ள வேண்டும் இந்த கத்தருக்காக நாங்கள் வாழுகிறது அது கஷ்டம் அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அல்ல அப்போ அவர் அதை இலகுவாக்கி தருவார் என்பதை நாம் அறிந்து அதில் நாம் அறிந்து கொள்ள மிகவும் விருப்பமாக இருக்க வேண்டும் ஆனபடியால் இதன் ஒரு வாய்ப்பாடு போல உங்களுக்கு தருவது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது இது அதாவது கேம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு கிறிஸ்தவன் வாழ்வது ஒரு வாய்ப்பாடு போல உங்களுக்கு தருகிறது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது அதுதான் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியாகும் அப்போ சுருக்கமாக விவரமாக நாம் இதை சொல்லிக்கொண்டு போகலாம் ஆனால் சுருக்கமாக அந்த ஒரு வாய்ப்பாடு போல் உங்களுக்கு தருகிறது அது இலகுவாக நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அதை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம் இதை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் கடைபிடிப்பதன் மூலம்தான் நீதிக்கு ஏதுவான கீழ்படுதலை நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் பரிசுத்த ஆவியானவருடைய அசவாட்டத்தை நம்ம உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் அப்போ தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை மிகவும் சுருக்கமாக உங்களுக்கு தருகிறேன் பார்த்துக்கொள்வோம் அப்போ ஒருவன் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருவன் வாழ்வதற்கு அவன் என்ன செய்ய வேணும் இந்த கேள்விதான் அடிக்கடி வருகிறது அதாவது பிலிப்பியர் சிறைச்சாலேயே அந்த ஜெயிலர் பவுலையும் சீலாவையும் கேட்டுக்கொண்ட கேள்வி என்ன என்று சொன்னால் ஆண்டவன்மாரே ரசிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதுக்கு பவுலும் சீலாவும் கொடுத்த மறுமொழி அதைத்தான் நான் உங்களுக்கு தருகிறேன் கதிராகி ஏசு கிறிஸ்துவ விசுவாசி அப்பொழுது நீ முன் வீட்டாலும் தட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலரும் சீலாவும் நான் நினைக்கிறேன் அப்போ நடவடிக்கை பதினாறு முப்பது முப்பத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த மாதிரி அவர்கள் கொடுத்தது தான் நான் இப்போ ஒரு சுருக்கமாக உங்களுக்கு தருகிறேன் அதுதான் ஏம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுவதற்கு வழி என்பதை அறந்து

யோவான் பதினாலு ஆறில் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாவது அந்த விசுவாசினுடைய விசுவாசத்தின் குறிக்கோள் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஃபெய்த் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஃபெய்த் எந்த காலமும் கிறிஸ்துவின் சிலுவையிலேயே இருக்க வேண்டும் வேதவசனம் லூக்கா ஒன்பது இருபத்தி மூன்று இதனை நிரூபிக்கிறது மூன்றாவதாக அப்படி ഒരുമിത്ത നോക്ക് യേസു ക്രിസ്തുവിലും വിസുവാസത്തിൻ കുറിക്കോൾ ക്രിസ്തുവൻ സിലുവയിൽ ഇരുമ്പ അത് വിസുവാസിയുടെ വലമ പരിശുദ്ധ ആവിയടത്തിൽ വരുക ഉണ്മയെ അവൻ അറിഞ്ഞിരിക്കും ടോമർ എട്ട് രണ്ട് ടോമർ എട്ട് പതിനൊണ്ട് നാലാവതാക അപ്പോൾ അവൻ അവൻ്റെ കേട്ടുകൊള്ളുങ്ങൾ കേട്ടക്കൊള്ളുണ്ടാവും വിസുവാസിനുടേ ഒരുമിത്ത നോക്ക് എന്താ ജേസു കൃസ്തവിലേ ഇരിക്കും വിസുവാസിയുടെ വിസുവാസത്തിനുടേ കുറിക്കോൾ எந்த காலத்திலும் கிறிஸ்துவின் சிலுவையிலே இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு வல்லமையை கொடுப்பார் என்று மூன்றாவதாக சொல்லியிருந்தேன் நாலாவதாக என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படி விசுவாசத்தை வைக்க வேண்டிய இடத்தில் விசுவாசி வச்சிருப்பானா இருந்தால் வெத் அவனுக்கு நிச்சயம் இதைத்தான் ரோமர் ஆறு பதினாலில் பௌர போஸ்தலர் சொல்லியிருந்தார் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது அப்போ பாவம் மேற்கொள்ளாத வாழ்க்கை தான் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் துரசவசமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது மிகவும் பிரச்சனையான ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன் பிரச்சனை என்றதை பார்த்து கொள்வோம் டோமர் ஆறு ஏழு எட்டு டோமர் ஆறாம் அதிகாரம் டோமர் ஏழாம் அதிகாரம் டோமர் எட்டாம் அதிகாரம் இந்த மூன்று அதிகாரங்களையும் நாம் பரிசீலனை செய்யும் பொழுது ஆவியானவர் எதற்காக தோமர் ஏழாம் அதிகாரத்தை ஆறுக்கும் எட்டுக்கும் நடுவில் கொண்டு போய் வைத்திருக்கிறார் என்று நான் சில வேளைகளிலே ஆச்சரியப்படுவதுண்டு ஏன் ஏழாம் அதிகாரம் வந்து பவுர் அப்போஸ்தலருடைய நிர்பந்தமான வாழ்க்கையும் ஏன் அப்படி ஏற்படுகிறது என்று அவர் தன்னுடைய தான் அறிந்து கொண்டதை வெளிப்பாடாக நமக்கு தந்திருக்கிறார் அப்போ அது வந்து முதலாவதாக வந்திருக்கலாமே அப்போ ஆறாம் அதிகாரத்துக்கு முதலாவதாக அது வந்திருக்கலாமே என்று சொல்லி நான் யோசிக்கிறது உண்டு அப்போ என்னுடைய அபிப்பிராயத்தின்படி ஏழாம் அதிகாரமே டோமர் ஆறாம் அதிகாரமாக இருந்திருக்க வேண்டும் ஏன் கிறிஸ்தவர்களுடைய நிர்பந்தமான வாழ்க்கையை பற்றி டோமர் ஏழுல சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நாம் அதெல்லாம் முதலாவதாக இருக்க வேணும் என்று சொல்லி சிந்திக்கிறது வழக்கம் ஆனால் ஆவியானவர் சோமர் ஏழாம் அதிகாரத்தை ஆறாம் அதிகாரத்துக்கும் சோமர் ஆறாம் அதிகாரத்துக்கும் சோமர் எட்டாம் அதிகாரத்துக்கும் மத்தியில் ஒரு காரணத்துக்காகவே வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அது வெளிப்படையாக இருக்கிறது அப்போ சோமர் ஆறாம் அதிகாரம் பாவியான மனுஷன் பாவியான விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் கிறிஸ்துவடம் வருது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இதை பற்றி டோமர் ஆறு ஆறு ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இருந்து அஞ்சாம் வசனம் வரை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இது தெரியவில்லையா இருந்தால் அந்த கிறிஸ்தவன் நிர்பந்தமான வாழ்க்கையை அனுபவிப்பான் ஆனபடியால் தான் பாவியான விவாசிக்கிற ஒரு மனுஷன் கிறிஸ்து உடன் வருவதைப் பற்றி இந்த தோமர் ஆறு மூன்று எந்த சொல்லப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தோமர் ஆறு மூ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அறியாமல் கிறிஸ்தவர்கள் இருக்கிறபடினால்தான் பரிசுத்த ஆவியானவர் அறியாமல் இருக்கிறீர்களான் என்று கேட்கிறார் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிருந்து எழுப்பப்பட்டது போல நாமம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் இதை பற்றி கொஞ்சம் முழக்கம் அவசியமாக தேவையாக இருக்கிறது இந்த தோமர் ஆறு மூன்று அந்த பாவியான பிசு பாவியான ஒரு மனுஷன் கிறிஸ்துடம் எப்படி வருகிறான்ன்ற விபரத்தை தோமர் ஆறு மூன்று அங்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் சுருக்கமாக பார்த்து கொள்ளுவோம் இயேசு கிறிஸ்துவ நம்முடைய சொந்த நட்சகராக நான் பாவி என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தார் என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்த எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து அந்த அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த விசுவாசத்தில் மறுபடியும் இதனை சொல்லுறேன் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமானபடியால் தெளிவு ஏற்படத்தக்கதாக இதனை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஒரு பாவியான மனுஷன் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை அறிந்து அவரிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவனுக்கு என்ன நடந்தது என்ற விவரம் தான் இந்த விவரம்தான் ஐந்தாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன நடந்தது அவன் தன்னுடைய சொந்த அர்ச்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு அவன் இணைந்து கொண்டான் இதனைத்தான் தான் ஞான ஸ்நானம் என்று சொல்லப்படும் அப்ப இணைந்து கொண்டவன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் இதுதான் கிறிஸ்துவனுடைய மரணத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் என்று சொல்லப்படுகிறது அப்போ அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு அவரோடு கூட மறித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்து இப்பொழுதும் அவரில் பிழைத்திருக்கிறான் என்ற விவரத்தை தான் அவரில் பிழைத்திருக்கிறான் தான் தனியாக பிழைத்திருக்கவில்லை இப்பொழுது கிறிஸ்துவான் ஆனபடியால் தான் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் கிறிஸ்தவுக்குள் இருக்கிறோம் அப்போ அவரில் பிழைத்திருக்கிறான் என்ற விவரத்தை தான் டோமர் ஆறு மூன்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த விவரம் தெரியவில்லையா இருந்தால் பாவ சுபாவம் தலை தூக்கக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும் அப்போ பாவியான மனுஷன் கத்தராய இயேசு கிறிஸ்துடன் எப்படி வருகிறான் என்ற விவரம் டோமர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து அஞ்சாம் வசனம் வரை அதற்கு பின்பு புதிதான விசுவாசி கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுடைய சொந்த அனுபவத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வது இந்த நேரத்தில் நல்லது அப்பா புதிதான அந்த விசுவாசி அவன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால் நான் இனி ஒரு பொழுதும் தவற மாட்டேன் நான் இனி ஒரு பொழுதும் தவறமாட்டேன் என்று அவன் தனக்குள்ள நினைக்கிறான் ஏன் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரே பரிசு தாவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரே ஆனபடியால் நான் இனி ஒரு பொழுதும் தவறமாட்டேன் என்ற சிந்தனைக்கு அவன் வருகிறான் அப்போ அடிக்கடி அவன் பிரிப்பியர் நாலு பதிமூன்றையும் அவன் சொல்லிக்கொள்வதுண்டு கொள்வது உண்டு நாலு பதிமூண்டு என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அவன் சொல்லுகிறது வழக்கம் ஏனென்றால் அது அவனுக்கு பிரியமான வசனமாக இருக்கிறது அவன் அப்படி சொல்லுகிறதுல அது சரி ஏனென்று சொன்னால் கிடைக்க ஒரு பெரும் பாக்கியம் அவனுக்கு கிடைத்திருக்கு அப்படி அவன் சொல்லுகிறது நியாயமானதே ஆனால் என்ன நடக்குது சொற்ப நாட்களுக்கு பின்பு அவன் தவறு விடுகிறதை அவன் உணர்கிறான் அவன் தவறு விடுகிறதை அவன் உணர்கிறான் பரிசுத்தாவியானவர் அவனை கண்டித்து ஏய் நீ பாவம் செய்கிறாய் என்று சொல்லி அவர் கண்டிக்கிறார் அவனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அது அவனுக்கு பயத்தை ஏற்படுகிறது உங்களுடைய ரசிப்பின் அனுபவத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறது இந்த நேரத்தில் மிக முக்கியமானது அப்ப அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அந்த பிரச்சனை இனி வராதபடிக்கு இனி வராதபடிக்கு எல்லா முயற்சிகளையும் அவன் எடுக்கிறான் ஆனால் அந்த முயற்சிகள் ஒன்றும் யோவான் எட்டு முப்பத்தி ஏதுவாக அல்ல அது என்ன எட்டு முப்பத்தி சத்தியத்தை அறிவீர்கள் அந்த சத்தியத்தை அறிவீர்கள் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எட்டு முப்பத்தி கிடக்கு அவன் எட்டு முப்பத்தி ரெண்டு அறியாத நிமித்தம் அவன் என்ன செய்கிறான் எல்லாவற்றை இனிமேலப்படியான ஒரு தவறு எனக்கு ஏற்படக்கூடாது என்று சொல்லி சகல முயற்சிகளையும் அவன் எடுக்கிறான் அப்பொழுதுதான் பிரச்சினை ஆரம்பமாகிறது கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்பால் அவன் போயிருக்கிறான் சிலுவைக்கு அங்கால நரகமே வரவேற்கிறது அவன் அறியாமல் இருக்கிறான் அப்ப கிறிஸ்துவன் சிலுவைக்கு அப்பாலே அவன் எடுக்கும் சகல முயற்சிகளும் பிரமாணங்களாகும்லோ சகல முயற்சிகளும் பிரமாணங்களாகும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அப்போ என்ன நடக்கிறது நம்முடைய விசுவாசம் திசை திருப்பப்படுகிறது இயேசு கிறிஸ்துவிலும் சிலுவையிலும் இருக்க வேண்டிய விசுவாசம் இப்பொழுது வேறொன்றுக்கு தன்னாலே ஏற்படுத்தப்பட்ட பிரமாணம் போதகரினால் கொடுக்கப்பட்ட பிரமாணம் மற்றது சிநேகிதர்களால் சொல்லப்பட்ட பிரமாணம் அந்த பிரமாணத்தை அவன் எடுத்து அந்த கற்பனை எடுத்து அதன்படி வாழ்ந்து தேவனுக்கு தவறாமல் நடப்பேன் என்று தனக்குள் அவன் நினைத்து அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது அவன் விசுவாசத்தை திசை திருப்பி இருக்கிறான் திசை திருப்பும் பொழுது அது அவனுடைய நடவடிக்கை ஒன்று கொருந்திய ரெண்டு ரெண்டுக்கு எதிர்மாறாக இருக்கிறது ஏன் ஒன்று கொருந்திய ரெண்டு ரெண்டு என்ன சொல்கிறது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் 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 உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லி பவுல் அப்போ சிலர் பரிசுத்தாவியினால் ஏவப்பட்டு விசுவாசிக்க வேண்டியது என்ன என்பது ஏற்கனவே வரையறுத்திருக்கிறார் அப்போ அவன் எடுக்கும் அந்த விசுவாசி எடுக்கிற முயற்சிகள் ஒன்று யோகான் எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு ஏற்றதாக இல்லை அவன் பிரமாணங்களுக்கு திசை திருப்பி இருக்கிறான் பிரமாணங்களுக்கு அவன் திசை திருப்பி இருக்கிறான் அப்ப என்ன நடக்குது வேற அவன் நுழைகிறான் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் தவிர்த்து வேற அவன் நுழைகிறான் இது அறியாமையினால் செய்யப்படுகிறது அல்லது அவ்விசுவாசத்தினால் ஏற்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லா விதமான பிரமாணங்களையும் அவன் செய்ய முயற்சிக்கிறான் ஏனென்று சொன்னால் தான் செய்த தவற இனிமேல் செய்யாதபடிக்கு இருக்க வேணும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான் அப்ப நாம் என்ன நடக்குது என்று சொன்னால் நாம் நம்முடைய ரெண்டாம் சுபாவத்திற்கு சென்று நான் இதை செய்வேன் நான் அதை செய்வேன் அப்பொழுது இந்த பிரச்சனை நின்றுவிடும் என்று நாம் நினைக்கிறோம் உதாரணமாக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்திருப்பீர்கள் உதாரணமாக ஒரு மாதத்தில் ஒரு நாளுக்கு ஒரு முறையாவதல் நான் உபவாசம் இருப்பேன் ரெண்டாவதாக ஒரு நாளுக்கு பதினஞ்சு நிமிடமாகுதல் நான் ஜபம் பண்ணுவேன் மூன்றாவது வேத வாசிப்பை இன்றிலிருந்து ஆல் கூட்டுவேன் நாலாவது அது ஒரு பொழுதும் நான் அதிலிருந்து தவற மாட்டேன் நாலாவது சபைக்கு தசம பாகத்தை இப்பொழுது நான் கொடுக்குறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பேன் ஆக குறைந்தது ரெண்டு மனிதர்களுக்காக நான் நிச்சயமாக சாட்சி சொல்லுவேன் என்று இப்படியாக தனக்குள்ள தீர்மானித்து அல்லது போதகர் மூலம் போதகர் மூலம் அவர் சொன்ன போதனைகளை கேட்டு அதன் மூலம் தீர்மானித்து அல்லது சக கிறிஸ்தவர்கள் செய்கிற பிரமாணத்தை தானும் செய்ய வேணும் என்று விருப்பம் கொண்டு இந்த மாதிரியாக கிறிஸ்தவர்கள் பிரமாணங்களை ஏற்படுத்தி அந்த பிரமாணங்களை மனுஷ கற்பனைகள் மனுஷ பிரமாணங்களை ஏற்படுத்தி அவற்றை நடைமுறை

அப்போ நாம் செய்கிற காரியங்கள் நல்ல காரியங்கள் தான் அதில் ஒரு விதமான பிழையுமில்லை அவைகள் நற்கிரியர்களே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் செய்யும் பொழுது அவைகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது இதை கொடுக்கும் பொழுது உதாரணமாக தசம பாகத்தை கொடுத்து அதற்கு மேலாக கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறார் அப்போ ஒரு பக்கத்தாலே ஆசீர்வாதம் அத அதே நேரம் பழையவடையும் திருப்பி அந்த பொருளாதார அளவில் செய்கிறேன் அந்த தேவனுக்கு எதிரான பாவத்தையும் நான் செய்கிறேன் அப்ப பாவம் என்ன நடக்குது கவனமாக கேளுங்கள் ஒரு பக்கத்தினாலே என்னுடைய நற்கிரியர்களால் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் இன்னொரு பக்கத்தினால நான் செய்த அந்த பாவம் மறுபடியும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது அதனை நிப்பாட்ட இருக்கிறது இந்த நேரத்தில் தான் விசுவாசி முற்று முழுதுமாக குழப்பமடைந்திருப்பான் அப்ப நாம் கொடுக்கிற பெத்திகளை அப்ப நாம் செய்கிற காரியங்களினால நமக்கு வெத்தி கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது அப்பொழுதுதான் நமக்கு பிரச்சினை ஆரம்பமாகிறது நம்முடைய அத்தகைய சிந்தனைகள் ஒருபொழுதும் நமக்கு வெற்றியை தரப்போவதில்லை காரணம் என்ன விசுவாசம் திசை திருப்பப்பட்டது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவிலே இருக்க வேண்டிய விசுவாசம் இப்பொழுது மனுஷருடைய கற்பனைகளுக்கும் மனுஷருடைய பிரமாணங்களுக்கும் திசை திருப்பப்பட்டுள்ளது படியினால் பிரச்சின மறுபடியும் ஆரம்பமாகிறது ஓண்டு குருந்திய ரெண்டு ரெண்டுக்கு மூற்று முழுதும் எதிர்மாறாக என்னுடைய நடவடிக்கை இருக்கிறத நான் அறிந்து கொள்கிறேன் அப்போ சில போதகங்கள் அது இந்த பிரச்சனையை ஒரு பக்கம் இருக்க அநேகமான போதகர்கள் தாங்கள் எழுதுகிற புஸ்தகங்களில் இருபத்தொரு நாள் உபவாசம் இருப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று சொல்கிறார்கள் இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது அடுத்த செய்தியில் நாங்கள் விவரமாக பார்ப்போம் அது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த விதாவே ஆமேன் இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ டூ ஃபோர் மூலமும் இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் பால் பாலபாஸ்கரன் அட் ஜிமெயில் டாட் காம் மூலமும் தொடர்பு கொள்ளலாம்